ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அதே போல் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் விவேசினி. விவேசினி படத்தினுடைய டைரக்டர் பவன் ராஜகோபாலன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓம் நாராயணன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரிஷப் நாகேந்திரா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சுதர்ஷன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நாசர், மேகா, ராஜன், காவ்யா, சுரேஷ், சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, இது முழுக்க முழுக்க ஹாரர் ஜேர்னலில் வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஒரு காட்டுக்கு ட்ரெக்கிங்காக போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து எல்லாருமே ஆவி இருக்குது, பேய் இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து உயிர் விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போய் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு அன்னைக்கு நைட் என்ன மாதிரியான விஷயம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப அழகாக காட்டியிருக்கக்கூடிய படம் இந்த விவேசினி. விவேசினி படத்தில் லீட் ரோலாக இருந்து அண்ட் நரேட் பண்ணுற விதமாக படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறார் நாசர் அவர்கள். அண்ட் அவருடைய பாஸ்டில் நடந்த விஷயமும் ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய விஷயமும் கலந்து காட்டக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்குது. அண்ட் அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டில் வந்து எப்பவுமே நல்லபடியாக இருக்கணும், ஃபாரஸ்ட்டு தான் நம்மளுடைய பூர்வீகமான விஷயம், ஸோ அதை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அண்ட் அவருடைய மனைவி இறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய மகளை வந்து அவர் எப்படி டேக் கேர் பண்ணார், இல்லைனா என்ன ஆச்சு அப்படின்றதையும் அது ஒரு சஸ்பென்ஸோடு வச்சு ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய மகளோட சேர்ந்து தான் மற்ற இன்னொரு 4-5 பேர் அந்த காட்டுக்கு ட்ரெக்கிங்க்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கதைலாம் சொல்லியிருக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா இல்லையான்றதுக்காக அங்கே நைட் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ பண்ணக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அண்ட் அதுலேருந்து ஒரு ஒருத்தரும் எப்படி தப்பிக்கிறாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அந்த சமயத்தில் யாரெல்லாம் வந்து போலீஸ் சுட்டு கொண்டாங்களோ அவங்களுடைய ஆவி தான் வந்து இங்கே கடக்குது, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்த்தா வரக்கூடியவங்களை எதுக்கு அந்த ஆவி வந்து பழி வாங்கணும், அதுக்கு பதிலாக யாரெல்லாம் வந்து அவங்கள வந்து சுட்டாங்களோ அவங்கள போய் பழி வாங்கியிருக்கலாமே, அதுவும் முக்கியமாக பெண்களை மட்டுமே பழி வாங்குது, ஏதோ தாக்கல் வந்து ஏற்படுத்துது, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போகிறாங்க. ஸோ அதுக்கும் நாசர் அவங்களுடைய பாஸ்ட் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியான கனெக்டை வந்து காட்டுறாங்க. ஃபைனலி அந்த கனெக்ட் வந்து எங்கே கொண்டு போச்சு அண்ட் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த விவேசினி. விவேசினி படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு நாசர் அவர்கள். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து மெயின் லீடாக இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் படத்தில் இருக்கிறாருன்னா அவர் மட்டும் தான் சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு அப்கமிங் ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறாங்க. அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேங்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டினது மட்டும் இல்லாமல் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் ட்ரெக்கிங் போனால் என்ன மாதிரியான ஃபன்லாம் இருக்குன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் பவன் ராஜகோபாலன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், படத்தை வந்து காட்டில் அப்படின்றதுனால அந்த காடை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகாகவும் அண்ட் நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விதமாக காட்ட முடியும் அப்படின்றத படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓம் நாராயணன் ரொம்ப அழகாக மெனக்கெட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான ஒளிப்பதிவு வந்து கொடுத்துருக்கிறாரு. படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை பக்காவாக பண்ணியிருக்கிறாரு சுதர்ஷன். அண்ட் படத்துக்கு தேவையான அளவு எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து பயப்படுத்தணுமோ, எங்கே ரொம்ப அழகாக சூதிங்காக போகணுமோ அந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் வந்து கொடுத்துருக்கிறார் ரிஷப் நாகேந்திரன் அவர்கள். அண்ட் ரொம்ப மொத்தத்தில் இந்த விவேசினி படம் பார்க்குறதுக்கு பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த விவேசினி. மறக்காமல் இந்த வீக்கெண்டை இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.